பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் 40 நாட்கள் 40 தீர்மானங்கள் என்ற இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை, சிறு சிறு மாற்றங்கள் ஆனால் வாழ்க்கையில் நம்மளுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த லென்ட்டில் இந்த 40 நாட்களும் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்ம வசனங்களை தியானித்து, சம்பவங்களை தியானித்து, அதிலிருந்து 40 தீர்மானங்களை நம்ம எடுக்க போகிறோம். அந்த 40 தீர்மானங்களும் நம்ம வாழ்க்கையை நல்ல வழியில், நல்ல திசையில் செலுத்துவதற்கு நமக்கு உபயோகமாக இருக்கும். நிச்சயமாகவே நம்ம எல்லாரும் பூரணராக இருக்க தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த பர்ஃபெக்ஷனுக்கு நேராக போகிற இந்த பாதையில் இந்த 40 தீர்மானங்களும் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். என்ன தீர்மானம் தெரியுமா? இந்த 40 நாட்களும் இந்த 40 தீர்மானங்களில் நான் நிலைத்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். தீர்மானத்தில் நிலைத்திருக்க ஒரு தீர்மானம். பிரியமானவர்களே, ஒரு முறை 2 தவளைகள் தவறி ஒரு பெரிய நீளமான ஒரு மோர் பாத்திரத்தில் தவறி விழுந்து விட்டதாம். அது விழுந்த உடனே அது குதித்து குதித்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 2 தவளைகளும் ரொம்ப போராடினது. ஒரு கட்டத்துக்கு வந்தோடனே அதில் இருக்கிற ஒரு தவளை ரொம்ப டயர்டாகி, இனிமேல் நம்மளால் வெளியிலே போக முடியாது, நம்ம தப்பிக்கவே முடியாது என்ற தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டு அது அப்படியே அமைதியாக இருந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் அது மூழ்கி அது இறந்து விட்டதாம். ஆனால் அந்த மற்றொரு தவளை அதோட முயற்சியை விடவே இல்லை. தொடர்ந்து அது குதித்து 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 அதை முயற்சி செய்து கொண்டே இருந்ததாம். அந்த மோரில் அது குதிக்க குதிக்க என்னாச்சு தெரியுமா? அந்த மோர் அப்படியே ஒரு வெண்ணையாக மாறிவிட்டது. அது வெண்ணையாகி அது கட்டியானதுனால அதில் ஈஸியாக அந்த தவளை ஏறி வெளியே வந்து தப்பித்து விட்டதாம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்ம ஃபெயில் ஆகிறது உண்டு. நம்ம சில காரியங்கள் செய்கிறதுல தவறு விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். இப்பொழுது கூட நம்ம 40 நாட்கள் 40 தீர்மானங்கள் எடுக்க போகிறோம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இல்லையா? பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட பல சோதனைகள், பல பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து அப்படியே விட்டு விடுகிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த 40 நாட்களும் இந்த 40 தீர்மானங்களையும் நான் எடுக்க போகிறேன். அந்த தீர்மானங்களில் நான் நிலைத்திருக்க ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அநேக நேரங்களில் பல விதமான சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போய் நம்ம தீர்மானங்கள் எல்லாவற்றையும் அப்படியே கைவிட்டு விடுகிறது உண்டு. நீங்கள் கூட அநேகர், நான் டெய்லி 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன், வாரத்துக்கு 1 முறையாவது நான் உபவாசம் செய்து ஜெபிப்பேன் என்றெல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய போராட்டங்களை கண்டு சோர்ந்து போய் நீங்கள் கைவிட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் 40 தீர்மானங்களில் நான் நிச்சயமாக நான் நிலைத்திருப்பேன். உண்மையாகவே அந்த கமிட்மெண்ட், அந்த டெசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். வேதத்தில் தானியேல் 1:8 நம்ம வாசிக்கலாமா? தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். கழுகை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஒன்று, இப்படியே இருந்து இறந்து விடுகிறதா, இல்லை உயரமான மலையில் தனிமையில் உட்கார்ந்து தன் ரெக்கைகள் எல்லாம் பிடுங்கி எடுத்து தன் அழகை குத்தி உடைத்து போட்டு அதற்கு ஒரு புது பலனை அடைவதா என்று தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுக்கிற கழுகுகள் மாத்திரமே அந்த கஷ்டம் நிறைந்த வழியாக சென்று புது பலனை அடைகிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்க உங்களை அழைக்கிறார். நம்ம அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது மீதியான காரியத்தை கர்த்தரே உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வார். தானியலுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது 8 வசனத்தில் தானியேல் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார் என்று பார்க்கிறோம். 9 வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, முதல் படி, அதாவது இந்த தீர்மானம் என்கிற அந்த முதல் படியை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை நிறைவேற்ற பலன், கிருபை, தயவு, மனுஷ தயவு எல்லாம்
எல்லாவற்றையும் அவர் கட்டளையிடுவார். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த 40 நாட்களும் நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்கள், நீர் என்னோடு பேச போகிற காரியங்கள், ஆண்டவரே நான் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் நிலைத்திருக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. இளைய குமாரனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கூட இளைய குமாரன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். நான் எழும்பி என் தகப்பனிடத்திற்கு செல்வேன். நகோமியை குறித்து பார்க்கும் பொழுது நான் திரும்ப எழும்பி நான் பெத்லகேமுக்கு செல்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஒருவேளை நீங்க பாவத்துல கஷ்டத்துல சோர்ந்து போய் பலவிதமான தீர்மானங்களை எடுத்து நிறைவேற்றாத சூழ்நிலையில இனிமேல் நான் என்னத்தை தீர்மானம் எடுக்க போறது, நான் எப்படியும் நான் அதை கடைபிடிக்க போறது இல்லைன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் தீர்மானம் எடுக்க நான் தீர்மானிக்கிறேன், மீதியான காரியங்கள் அதற்கான பலன், கிருபை, தயவு நீங்களே எனக்கு கொடுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த 40 நாட்களும் 40 தீர்மானங்களையும் நம் நிறைவேற்ற, நம்முடைய கடைசி பரியந்தம் வரைக்கும் அதை நிறைவேற்ற கர்த்தரே கிருபை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த 40 நாட்கள் 40 தீர்மானங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக உமை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தரிசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்றைய இந்த நிகழ்ச்சி மூலமாக நீர் எங்களோடு இன்றைக்கு இடைப்பட்ட உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை அனைவரும் இணைந்து தீர்மானங்களை எடுக்க, அதில் நிலைத்திருக்க நாங்கள் தீர்மானம் செய்கிறோம் அப்பா. அன்றைய இந்த தீர்மானங்கள் எல்லாம் நாங்கள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதை தவறாமல் கடைபிடிக்க, ஆண்டவரின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசமாக இருந்தாலும் அதற்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாதபடி ஆண்டவரே பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்கள் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சொந்த பலத்தில் சுயத்தில் எங்களால் இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாது, இந்த தீர்மானங்களை நாங்கள் கடைபிடிக்க முடியாது. ஆவியானவர் நீர் எங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறவராக இருக்கிறீரே அப்பா. நாங்கள் உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். அன்று இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே இதை நிறைவேற்ற, ஆண்டவரே இதை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலனையும் கிருபையும் தயவையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து தீர்மானங்களை எடுக்க தீர்மானித்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க அவங்களோடு பேசுங்க ஆண்டவரே, நீங்களே அவர்களை நடத்துவீராக, அவங்களுக்கு பலனை தருவீராக, கிருபைகளை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சாட்சிகளாய் ஆண்டவரை இன்னும் பூரணராக ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.